ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஸ்பேர்ஸ் கலெக்ஷன் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா கார் லெவல்லையும் சிப் லெவல்லையும் ஏகப்பட்ட காம்பனன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கார் லெவல்லே பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர், ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஷீல்டு, இன்ஃபேக்ட் ஷீல்டு இருக்கும், சென்சார்ஸ் இருக்கும், வைப்ரேட்டர் மோட்டார் இருக்கும், மைக், பலவிதமான மைக்ஸ் இருக்குது, கீபேட் இருக்குது, ஏர் ஸ்பீக்கர், ரிங்கர், இது போல் ஏகப்பட்ட காம்பனன்ஸ் வந்து இருக்குது. இது கார்ட் லெவலில். சிப் லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர், ஐசி, ஃபியூஸ், இது போல் ப்ராசஸர்ஸ்ன்ட்டு ஏகப்பட்ட காம்பனன்ஸ் வந்து இருக்குது. இன்னும் நிறைய காம்பனன்ஸ் இருக்குது, தெர்மிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ இது போல் ஏகப்பட்ட காம்பனன்ஸ் இருக்குது. எதுக்காக இந்த ஸ்பேர் ஸ்க்ராப் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சர்வீஸ்க்கு வர மொபைல் வந்து கீபேட் மொபைல்லேருந்து நியூவாக வந்த மொபைல் எது வேணாலும் இருக்கலாம். ஷாப்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த மாடலுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. அந்த சமயத்தில் வந்து நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இது போல் கலெக்ஷன்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாடலோட மொபைல் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பேர்ஸில் ஸ்க்ராப் வந்து ஸ்டாக் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மொபைல் இருக்க அந்த காம்போனண்ட் எடுத்து நம்மளுக்கு சர்வீஸ்க்கு அந்த மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளாக வந்து எந்த ஒரு பொருள் செலவும் இல்லாமல் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் வித் குவாலிட்டியோட. ஏன்னா அந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக டெட்டாக இருக்கும், இல்லை அவங்க தூக்கி போட்டிருக்கலாம், ப்ராசஸர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுபோல் சின்ன சின்ன ப்ராப்ளத்தால் வந்து அந்த மொபைலை வந்து அவங்க தூக்கி போட்டிருக்கலாம். ஸோ மற்றபடி எல்லா காம்போனன்ஸும் வந்து அதில் நல்லா தான் இருக்கும், எல்லாமே வந்து கம்பெனி குவாலிட்டி காம்பனன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அந்த காம்பனன்ஸை எடுத்து நம்ம இந்த மொபைலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா குவாலிட்டியான சர்வீஸும் பண்ணலாம், நம்மளோட ஒர்க்கும் வந்து சிம்பிளாக வந்து முடியும். அதுக்காக இது போல் ஸ்பேர் ஸ்க்ராப் கலெக்ஷன் வந்து பண்ணணும். சரி, ஓகே, இந்த ஸ்பேர் ஸ்க்ராப் வந்து எப்படி நான் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க யாராக வேணால் இருக்கலாம், அவங்க நிறைய டெட் மொபைல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஏரியாவில் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் எலக்ட்ரானிக் இது போல் ஸ்க்ராப்லாம் விற்கிறவங்க வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் கேஜி கணக்கில் வாங்கலாம், இல்லை ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ சென்னையில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இடம் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து இது போல் எல்லா ஏ டு இசட் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இது போல் எலக்ட்ரானிக் பொருள் வந்து நீங்கள் ஸ்க்ராப் இல்லை செகண்ட் ஹேண்ட் இது போல் நிறையா காம்பனன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அங்கே பை பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸ் மூலமா நீங்கள் இந்த ஸ்க்ராப்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு.